ஞானிகளுக்கு மரணம் இல்லை என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் ஞானிகளுக்கு மரணம் இல்லை அந்தமில் ஞானி அருளை அடைந்தக்கால் அந்த உடல் தான் குகையில் இருந்திடில் குகை என்பது புருமத்தி பத்தாம் வாசல் அந்த குகையில் செல்ல வேண்டும் அந்த உடல் தான் குகையில் இருந்திடில் இருந்திடில் தலைவன் பக்தி இவன் செலுத்துகின்ற பக்தியும் அந்த பரிவும் நல்ல பிள்ளை என்று ஆசான் முடிவெடுத்து விட்டார் அகத்தீசர் நான் வருகிறேன் மகனே என்னை கேட்கின்றாய் அடியனுக்கு ஞானம் சித்திக்க வேண்டும் அடியன் ஆன்ம ஜெயம் பெற வேண்டும் அடியன் மரணமில்லா பெருவாழ்வு இப்போ மரணமில்லா பெருவாழ்வுன்ன போன உடம்புலேருந்து வெளியே போன காத்து வெளியே போனால் மரணம் உள்ளே வந்தால் பேசிகிட்டு இருக்கிறான் அது இரண்டு கடையில் பத்தாம் செலுத்தி விட்டால் மரணம் இல்லை காற்று வந்து போனால் மரணம் உண்டு காற்று வர வந்து போகவில்லை அப்போ ஆசான் என்ன செய்கிறார் அந்த பக்குவம் வந்தது பக்குவம் வர வரையில் அமைதியாக இருக்க வேண்டும் என்று ஆசான் மரணம் மகிழ்கிறாரோ அதுவரையும் பக்குவமாக பொறுமையாக இருக்கணும் அப்போ என்ன செய்கிறார் அந்தமில் ஞானி அருளை அடைந்தாக்கால் அந்த உடல் தான் குகை சீர்ந்திடில் அந்த உடம்புக்குள்ளேயே புருமத்தி ஆகிய குகை சீர்ந்திடில் குகை என்னது ஓட்டை வாசல் சுந்தரமண்டரும் தோல்வி உள்ளோரும் அந்தமில் இன்பத்து அருள் பெறுவார் என்ன சுந்தர மன்னனாக இருந்தாலும் சரி அவன் பரதேசிபலாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி சுந்தரமண்டரும் தோல்வி உள்ளோரும் தோல்வினா இந்த உலகத்தில் இந்த உலகத்தை யாராக இருந்தாலும் சரிடா அவன் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி அது சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி சுந்தரமண்டரும் தோல்வி உள்ளோரும் அந்தமில் இன்பத்து அருள் பெறுவார் முடிவில்லாத பேரானந்தத்தில் இருப்பார்னு சொன்னார் அப்போ அந்த வாய்ப்பை நம்ம பெற வேண்டுமல்லவா அப்போ ஆசான் இது தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அப்போ வாசி பழக்கம் அறிய வேண்டும் மூச்சுக்காட்டோடு தொடர்பு கொள்ள வேண்டும் மூச்சுக்காட்டோடு தொடர்பு பழக்க வேண்டும் அதோடு இப்போ யோகம் உண்டு தான் யாரும் மறுக்க முடியாது ஆனால் புண்ணியம் செய்து பக்தி செலுத்தி புண்ணியம் செய்து அதை தொட வேண்டும் புண்ணியம் பக்தி இல்லாமல் மூச்சு காட்ட தொடர்பு கொண்டால் சும்மா கறக்கக்கூடிய சங்க ஊதி கட்டான்ருவான் அது வாட்டு இருந்துச்சு மூலாதாரம் குண்டல் சக்தி அப்படியே இருந்தது மூச்சு காற்றை கவனித்தால் குண்டல் சக்தி எழும்ப ஆரம்பிச்சிடும் மூச்சு காற்றை இடைகளை பெண்களில் கவனிக்க ஆரம்பித்தால் குண்டல் சக்தி செயல்பட ஆரம்பிச்சிடும் குண்டல் சக்தி செயல்பட ஆரம்பித்தால் முறை தெரியாவிட்டால் அதே குண்டல் சக்தி நம்ம கொண்டு விடும் குண்டலினி சக்தி என்பது மூச்சு காற்று ஒடுகின்ற இடம் அது உந்திகமலத்தி கீழ்பக்கு மூலாதாரம் சொல்லுவான் அந்த இடத்துல தான் குண்டலி சக்தி இருக்கு மூலாதாரம் சுபதேஷ்டானம் மணிப்பூரகம் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க